எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி. இப்போ நான் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து கிரில் சிக்கன் எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நான் சிக்கன் சமைக்கிறதுக்காக போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கக்கீர் மோட்டு அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசில் வந்து எல்லா கிராமங்களையுமே வந்து பசங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற சாப்பாடு நல்லாயிருக்கோ என்னமோ தெரியல, ஆனால் கூட்டமாக சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப அழகாகவே சூப்பராகவே இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு மிக பெருசாக இருக்கும். அந்த சந்தோஷம் சின்ன வயசில் நாங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷம்தான் எங்களை இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கு. இப்போ அதே சந்தோஷத்தை நாங்கள் சிக்கன் சமைச்சு சாப்பிட போகிறோம். அது நல்லாயிருக்கோ எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கூட்டமாக சமைச்சு சாப்பிடும்போது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சமைக்க வேண்டிய இடம் இப்போ வந்தாச்சு. கூட்டமாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படி சொன்ன உடனே ஒரு ஆர்வத்தில் கோழி வாங்கியாச்சு. கோழி வாங்கி உரிக்கவும் ஆரம்பித்தாச்சு. ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் யாருக்குமே சமைக்க தெரியாது. எப்பயுமே இங்கே பாம்பு நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் அந்த மரத்தை கீழே நம்ம உட்காரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பெரிய பாம்பு இருந்திருக்கு, அதுக்கான தடயத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாம்பு தோல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குறைஞ்சது இது நீளம் எப்படியாக இருந்தாலும் ஒரு 5-4 அடிக்காச்சு வரும்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ பெரிய மரம்! இதுக்கு பேர் தான் புளியா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புளியங்காய் புளியம்பழத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதோட வயசு குறைஞ்சது 70 வயசுக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புளியம்பழத்தை பற்றி சொல்கிறத விட புளியங்காயை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இன்டர்வல் விளையாடிப்பாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காசு இருக்கிற பசங்க வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருவாங்க. நாங்கள் காசு இல்லாதப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த புளியங்காய் இருக்கல அதை பிரித்து உப்பு மிளகா பொடி போட்டு செவத்தில் போட்டு தீர்த்துவோம். தீர்த்தும்போது அதுலேருந்து ஒரு சாந்த மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க இந்த டேஸ்ட்டை அனுபவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் 90s கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதிவு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இவன் சிக்கன் சமைக்கிற வீடியோன்னு சொல்லிட்டு அதை சொல்லி கதை விட்டுருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடுப்பாவீங்க. கடுப்பாவாதீங்க, இது சும்மா சிக்கன் உரிக்கிற டைமில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அவ்வளோதான், நாங்கள் சிக்கன் உரிக்க ஸ்டைலில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய குக்கிங் மாஸ்டர்னும். இதுதான் பனை மரம், பணம் தரும் மரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆளே இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பனை மரத்தோட அருமை. இப்போ பனங்காய் நுங்கு சீசன் கிடையாது, ஆனால் பனம் பழம் சீசன். இது தேடி பார்த்தா கண்டிப்பாக ஒரு பனம் பழம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு, வா கையில் எடுக்கும் போதே செம வாசனை. நிறைய பேர் இந்த வாசனை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து சுட்டும் சாப்பிட்லாம், சுடாமலும் சாப்பிட்லாம். இது வந்து ஓவராக சாப்பிட்டா பித்தம் வரும்னு சொல்லுவாங்க. நார்மலாக சாப்பிட்லாம், எந்த பொருளுமே வந்து ஓவராக சாப்பிட்டா உடம்பு கெடுதல் தானே. இதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். பிரிக்கும் போதே வாசனை அப்படியே மூக்குக்குள்ளே அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. செம்ம
டேஸ்ட்டாக இருக்கும், இதை சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஆள் முழுசாக இதை சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். பனைமரம் சாப்பிட்ட கையோட இங்கே பக்கத்தில் சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, உள்ளே சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹெவியாக வாசனை வருது. பனைமரத்தை எப்படி மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சினோ அதை போல் தான் சமைக்கிற வாசனை கண்டுபிடிச்சேன். கோழி உரிக்கிற கேப்பில் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு போயிடலாம். சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக சமைச்சிருக்காங்க. என்னென்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், லெமன் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வர மாட்டேன், அந்த கோயிலுக்கு வர மாட்டேன், அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, பசியில் இருந்தவனுக்கு மட்டும்தான் சாப்பாடோட அருமை தெரியும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், கிராமத்துலேருந்து மணி 11:30 ஆகுது, எல்லாமே வந்து மாடு அவுத்து மேய்க்கிறதுக்காக வந்துட்டாங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நாட்டு மாடு. எங்கள் ஊர் இருக்கிற இது பாதி மாடு தான், இன்னும் பாதி மாடு வேறாங்கன்னா மேய்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்குள்ள யார் சமைக்கிறது அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. கோழியை ஃபுல்லாக உரிச்சாச்சு, இப்போ வாஷ் பண்ணுறதுக்காக போகிறோம். தூரத்தில் தொட்டியில் தண்ணி வந்துட்டுருக்கு, அங்கே தான் போகிறோம். அந்த தொட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். போகிற வழியில் அது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயோ டக்குன்னு பேர் 40 வரலையா. இந்த முள்ளுக்காய் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ராங்க் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் 90s வந்து இது பயங்கரமாக ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரித்து கையில் வச்சுக்குவோம், முன்னாடி போகிறோம், தலையில் தூரத்தில் இருந்து அடிப்போம், கரெக்டாக போய் தலையில் ஒட்டிக்கும், அவன் முடி ஃபுல்லாக அது மாட்டிக்கும், செம ஜாலியாக இருக்கும். கோழியை வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு இன்னொரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அவனும் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் அந்த கறியெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் மாதத்தில் 4 பிராய்லர் கோழி சாப்பிட்றத விட மாதத்தில் 1 நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்புறம் புதுசாக ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, இஞ்சி, இது வந்து கரம் மசாலா இப்போ கொட்டணுது. அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக போட்டு கிடிச்சிக்கலாம். மிளகு பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் இது எல்லாத்தையும் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகு பொடி, அப்புறம் லைட்டாக தயிர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு முட்டி அதில் உடச்சி ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கறி பாருங்கள் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களா, சிக்கனு அறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் அந்த நாட்டுக்கோழி ஸ்பெஷலே, அது தான். லைட்டாக லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், எலுமிச்சம்பழம். மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாத்தையும் சிக்கனில் தடவி, மசாலா எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே சிக்கனில் அப்ளை பண்ணிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அடே எங்கள் அப்பா, கேப் மாதிரி மொல்லை மாதிரி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியாக தான் பார்த்துருக்கேன், ஆனால் மொத்த உருவத்தில் இன்னைக்கு தாண்டா சாமி நான் பார்க்குறேன். கோழியில் ஃபுல்லாக மசாலா தடவையாச்சு. அந்த மசாலா வந்து குறைஞ்சது 2 ஊறினா தான் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுற நேரத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு எங்கள் ஊரில் ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள்லாம் போக போகிறோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க அந்த இடத்த காட்டுறேன், ஜெய் பண்ணு. இதுதான் அந்த சூப்பரான இடம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிணறுல நம்ம குதிக்கும் போது நம்மளோட உடம்பு வலி எல்லாமே இதில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். இதில் நாங்கள் விழுந்து குளிக்கும் போது ஏஞ்சி வரும்போது எங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும். உடம்பெல்லாம் ஒரு ஃப்ரீயான மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. நாங்க சிக்கன் சமைக்க போற இடம் இதான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து இரவு நேரத்துல வந்து அவங்க படுக்கிறதுக்காக அவங்களே தயார் பண்ண கட்டில். இதுல படுத்தீங்கன்னா செம்மையா தூக்கம் வரும். ஆனால் சுற்றி யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனால் தைரியமாக அந்த ராத்திரியில் இங்கே வந்து படுத்துருப்பாங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கூடுக்கெல்லாம் நிறையா இருக்குது, அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் சிக்கனை. ஒரு ஒரு அடிக்கு பள்ளம் எடுத்துட்டுனா அடுப்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்தோம், ஆனால் சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை இலையில தான் சாப்பிட போகிறோம். சிக்கன் சமைச்சது ஒரு பக்கம் டேஸ்ட்டாக இருந்தாலும் அது இலையில் உட்காந்து சாப்பிடு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு இரும்பாக்கிக்கடா சாயில முக்கி தந்தாலும் நல்லா இருக்குது சொல்லுவேன். சொல்லி அவன் வேற வழி இல்ல, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அருமையாக சாப்பிடுறியா? ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாச்சு. இது நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம், காலையில் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, டைம் போனது தெரியல. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும் இது என்ன ஊர்னு சொல்லவே இல்லையாடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க.
அதுவே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும். சில பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு நான் பேசுனது பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இன்னும் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்பட்டு நம்ம மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, காலையில் போன ஈவினிங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் இப்போ நம்ம கோழி சமைச்சு வீடியோவை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம ஒரு சொல் யூடியூப் சேனலை என்ன பண்ணுங்க, ஒரு சொல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஒரு சொல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண சொன்னேன். என்ன என்ன மேம் நான் யார் தெரியுமா? என்ன யாரு? யாரு? எங்க அப்பா யாரு தெரியுமா? அம்மா யாரு? எங்க அப்பாவோட கொண்டாட்டி. பண்ணுங்க.